அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போறது ஒரு குடும்ப கதை. இந்த கதை 1972 வெளிவந்த ஒரு கதை. சின்ன வயசுல நம்மகிட்ட இருக்கிற சில பழக்கங்கள் நம்ம பெரியவங்களானாலும் எழுதல மறையறது இல்லைங்கிறத சொல்ற மாதிரி கதை இது. இந்த கதையில ராமு சத்தியம்னு இரண்டு நண்பர்களும் அவர்களுடைய மனைவிகளும் வர்றாங்க. இளம் வயது நண்பர்கள் இருவரும் திருமணத்துக்கு பிறகு மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்போ என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த கதை. கதைகளை போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். சாந்தா, சாந்தா என்று வாசலிலிருந்து குரல் கொடுத்தான் சத்தியம். இதோ வந்துட்டேன் என்று அவசரமாக எண்ணிக்கொண்டிருந்த ரூபாய் நோட்டுகளை பர்சில் திணித்து பெட்டிக்கு அடியில் போட்டுவிட்டு முகத்தை போகிற போக்கில் நிலை கண்ணாடியில் ஒரு தடவை சரிபார்த்து கொண்டு வாசல் கதவை திறக்க ஓடினாள் திருமதி சாந்தா சத்யம். சத்யம் இரண்டு கைகளிலும் சுமக்க முடியாத பாரத்துடன் பைகளையும் கையிடுக்கில் ஒரு பாக்கெட்டையும் வைத்து கொண்டு நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தான். அடடே, சாமான்களை கீழே வச்சுட்டு நிற்க கூடாதா என்று சாந்தா பரிவுடன் கேட்டுக்கொண்டே அவன் கையெடுக்கில் இருந்த பொட்டலத்தை வாங்கி கொண்டாள். ராக்கெட் குறிதான் போ, உனக்கு வேண்டியதை மட்டும் முதல்ல கையில வாங்கிக்கிட்ட. போன கன கணக்கிற இந்த பை உன்னை வாங்காம எப்படித்தான் அதை மட்டும் வாங்கிக்க தோணுதோ? உள்ளே போய் பைகள் இரண்டையும் கீழே வைத்து விட்டு விரல்களையும் கைகளையும் உதறி வலியை போக்கிக் கொண்டான் சத்யம். கதவை திறக்கிறதுக்கு ஏன் இத்தனை நேரம்? என்னோட சேவிங்ஸில் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் சத்தம் கேட்டதும் அதை எடுத்து பெட்டிக்குள்ளே போட்டுட்டு ஓடி வந்தேன். அதை வெளியில் வச்சுட்டு வந்தா என்னவா? உங்கள் கூட வேற யாராவது வந்திருந்தா என்ன செய்யறது? அதுவும் சரிதான். எவனாவது கைமாத்து வாங்குற பேர்வழி வந்திருந்தா என்ன செய்யறதுன்னு பயப்படுறது நியாயம்தான். சாந்தா, நீ கொடுத்து விட்ட பணம் போதவே இல்லை. கடையில் கணக்கு வச்சுட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை கேட்ட சாந்தாவின் முகம் ஜிவு ஜிவு என்று சிவந்து விட்டது. அது எப்படி போதாம போகும்? நான் எல்லாம் விலைப்பட்டியலை பார்த்து தானே கொடுத்தேன். அது போன மாத பட்டியல், இந்த மாதம் எல்லாம் விலை கூடிருச்சு. சாந்தா, என்ன உளறீங்க? நேற்று தானே நான் கடைக்கு போய் விலையெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து பட்டியல் போட்டு கொடுத்தேன். நீ எந்த கடைக்கு போனியோ தெரியாது. நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற பெரிய கடையில் தான் எல்லாத்தையும் வாங்கினேன். உனக்கு சந்தேகமா இருந்தா போய் விசாரிச்சுக்கோ. ஆமா, அதை போய் கேட்கறதுக்கு வேற தண்ட அளனுமாக்கும். நீங்க சம்பாதிக்கிறீங்க, செலவு பண்றீங்க, உங்களை கணக்கு கேட்க நான் யாரு? நீ என் மனைவி, குடும்ப பொறுப்புள்ள தலைவி. இந்த வீட்டுக்கு நீதான் பொருளாளர். உன்கிட்ட கணக்கு கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுக்கறது? நீ இவ்வளவு கண்டிப்பும் கராருமா இல்லாட்டா நான் என்னைக்கோ கவுந்து போயிருப்பேன். நீ இப்படி கணக்கு பண்ணி என்கிட்ட செலவுக்கு கொடுக்கலன்னா சம்பளம் முழுசையும் அப்படியே வேட்டு வச்சுட்டு வந்து நிற்பேனா? என்னை போல ஊதாரிக்கு இப்படி ஒரு நிதியமைச்சர் வரலன்னா எங்க அது என்னவோ ஆயிருந்திருக்கும். இதோ பாருங்க, உங்க பாராட்ட கேட்டு என் காது புளிச்சு போயிருச்சு. ஒரு காலத்துல உங்க பேச்சில் மயங்கி அதெல்லாம் உண்மைன்னு நம்பியிருக்கேன். ஆனா இப்போ உங்க முழு வண்டவாளமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இதையெல்லாம் நான் நம்புவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீ என்ன சொல்ற சாந்தா? உன் குரலே சரியில்லையே. என்னத்த சொல்றது? சரி, வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு மற்றதை பார்க்கலாம். சாந்தா, எனக்கு டிஃபன் வேண்டாம். ஏன், என் மேல கோபம் வந்துருச்சா? ஆமா, இது என்ன புதுசா கோவிச்சுக்கிறதுக்கு? அதைத்தான் நானும் சொன்னேன். உங்க பாராட்டு ஒன்றும் புதுசு இல்லை, எப்போதும் சொல்றது தான் சொன்னேன். சரி, இன்னைக்கு ஏன் டிஃபன் வேண்டாம்? அதுவா, என்னோட சின்ன வயசு தோழன் ராமு உனக்கு தெரியும் இல்லை? ஆமா, உங்கள் சின்னம்மா வகையில் உறவுன்னு சொல்லி நீங்களும் அவரும் இணைப்பிரியாமல் வாழ்க்கை நடத்தி குப்பை கொட்டினதை ஓயாமல் சொல்லுவீங்களே, அவர் தானே? அவனே தான். அவனுக்கு இந்த ஊருக்கு மாத்தலாயிருச்சு. அவன் எனக்கு கடிதம் கூட எழுதலை. திடீர்னு ஆஃபீஸ் வாசலில் வந்து நிற்கிறான். வாடா ஹோட்டலுக்கு போகலான்னு என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டான். ஆமா, அவர் பொண்டாட்டி என்ன ஆனா? எல்லாம் இருக்கா?
இருந்தாலும் அவனுக்கு ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்காது. வீட்டில் என்னதான் ருசியாக சமைச்சு போட்டாலும் மலைக்கோட்டையில் இருக்கிற கிருஷ்ணபவனுக்கு போய் ஒரு தோசை அந்த வெங்காய சட்னியோட சாப்பிடாட்டா அவனுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அவனை தோசை ராமுன்னு தான் நண்பர்கள்லாம் அழைப்பாங்க. அதனால அவன் கூட போகாமல் இன்னைக்கு என்னால் தப்பிக்க முடியல. இத்தனை வயசுக்கு அப்புறமும் அந்த பழக்கம் அவரை விடலையா? அது எப்படி சாந்தா, மனுஷன் பழக்கத்துக்கு அடிமை தானே. ஆமாம் ஆமாம், நீங்களும் அப்படித்தானே. என்ன சொல்கிற சாந்தா? பழக்கம் உங்களையும் விடலைங்கிறேன். நண்பர் கூப்பிட்டதும் உடனே போக தோணிருச்சு இல்லையா? ஓ, அதை சொல்றியா சாந்தா? ராமு இருக்கானே ராமு, அவனை போல தங்கமான பிள்ளைய நீ பார்க்க முடியாது. இன்னைக்கு அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரே சந்தோஷம் சாந்தா. வீட்டுக்கு வாயேன்னு ஆனை மட்டும் கூப்பிட்டேன். எல்லாம் வரேண்டா, முதல்ல ஹோட்டலில் போய் ஒரு தோசை, அப்புறம்தான் எல்லான்னு சொல்லிட்டான். ஆமாம், எத்தனை பில் வந்துச்சு? ஒரு 4 ரூபாய் ஆயிருக்குமா? அதனால தான் இப்படி கணக்கு சொல்கிற மாதிரி ஆயிருச்சா? சாந்தா பேசக்கூடாது. பில்லை யார் கொடுத்தார் நினைச்ச? ராமு தான் கொடுத்தான். ஓஹோ, உங்களை தேடி வந்த நண்பர்கிட்டயே வாங்கி சாப்பிட்டுட்டு இவ்வளவு வக்கணையாக பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அட பைத்தியமே, ராமு யாருன்னு நினைக்கிற? எங்களுக்குள்ள அங்கே படிக்கிற காலத்திலிருந்தே ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. ஹோட்டல் செலவெல்லாம் அவனை சேர்ந்தது, சினிமா செலவு என்னோடது. அப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு மேட்னி ஷோவுக்கு போயிட்டு தான் வர்றீங்களா? இல்லை சாந்தா, சாந்தா இல்லாமல் எந்த ஷோவும் கிடையாதுன்னு நான் ராமுக்கிட்ட சொல்லிட்டேன். சரி, 9 மணி ஷோவுக்கு போகலான்னு அவன் சொன்னான். சரின்னு சொல்லியிருக்கேன். அவன் கூட அவன் மிஸ்ஸஸும் வருவா. அப்போ 4 ரூபாய் தோசைக்கு வட்டியா 8 ரூபாய் கொடுக்கணுங்கிறது உங்கள் திட்டம். அதனால தான் ஜாமா வாங்குற இடத்துல கணக்கு சொல்லும்படியா ஆயிடுச்சு. அட ராமா, இன்னும் நான் டிக்கெட்டே வாங்கலை சாந்தா. உன் சாங்ஷன் இல்லாமல் சினிமா கொட்டக பக்கம் நான் போக முடியுமா? அப்போ உண்மையிலேயே ஜாமான்கள் எல்லாம் விலை ஏறிட்டதுன்னு தான் சொல்றீங்களா? நீ என்ன சாந்தா இப்படி குடஞ்சு குடஞ்சு கேட்குற? உனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு நட போயிட்டு வந்துரு. அது சரி, ராக்கெட் மாதிரி குறி வச்சு என் கையில இருந்து ஒரு பொட்டணத்தை பறிச்சியே, அதை பிரிச்சு பார்க்கலையா? சாந்தாவுக்கு அப்போதுதான் அந்த பொட்டலத்தின் நினைவு வந்தது. ஆவலுடன் எடுத்து பிரித்து பார்த்தாள். அதில் கண்ணை பறிக்கும் அழகுடன் காலி சில்க் புடவை ஒன்று இருந்தது. சாந்தாவின் முகம் சற்று முன் இருந்த சுருக்கமெல்லாம் நீங்கி ஒளிர்ந்தது. நான் உங்ககிட்ட வாயில் புடவை தானே கேட்டேன், இதுக்கு பணம் எப்படி வந்தது? ராமு கிட்ட கைமாத்து வாங்கினேன். நீ கொடுத்த 40 ரூபாயோட அவங்கிட்ட இருந்து எவ்வளவு? 30 ரூபாய் வாங்கினீங்களா? இல்லை, 40 ரூபாய் வாங்கினேன். இந்த புடவை 70 ரூபாய் தானே? அது வேற ரகம் சாந்தா. இந்த புடவைய மாதிரி அது மென்மையா இல்லை. ராமு தான் சொன்னான், இதையே வாங்குடா, 10 ரூபாயில என்ன வந்துட போகுதுன்னு. நான் தான் கொஞ்சம் தயங்குனேன். ஓ, வைஃப் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அந்த தைரியத்துல தான் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு வேண்டான்னா சொல்லு. இல்லை இல்லை, இருந்துட்டு போகட்டும். இப்போதான் என் பணத்தை எண்ணி வச்சேன், அதில் 40 ரூபாய் தீந்துதா? போனா போகட்டும் சாந்தா. இந்த மாதிரி நல்ல புடவையில் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஐயே, ரொம்ப தான் வலியுறீங்க. சரி சாந்தா, ராமுவும் அவன் மனைவி கௌரியும் 8 மணிக்கு வந்துருவாங்க. நாம் 2 பேரும் தயாராக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்களேன், நான் கௌரி கூட வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சாந்தா இது? இந்த புடவையை கட்டிக்கிற சான்ஸ் உடனே வந்திருக்கு, வேண்டாங்கிறியே. பரவாயில்ல, நாளைக்கு கட்டிக்கிட்டா போச்சு. நீங்கள் நண்பர்கள் 2 பேரும் ஜாலியாக போயிட்டு வாங்க. அப்போ என் வாக்குறுதி? அது என்ன வாக்குறுதி? நீ இல்லாமல் நான் சினிமாவுக்கு போகிறதில்லைங்கிற வாக்குறுதி தான். அதை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தளர்த்திக்கலாம். சாந்தாவின் எண்ணம் சத்தியத்துக்கு புரிந்தது. 4 பேர் படத்துக்கு போனால் 12 ரூபாய் செலவாகிவிடும். அந்த 12 ரூபாயும் அவள் சேமிப்பிலிருந்துதான் வர வேண்டும். ராமுவும் அவனும் மட்டும் போனால் 6 ரூபாயோடு முடிந்துவிடும். தன் மனைவியின் மனக்கணக்கு
சத்தியத்துக்கு புரிந்தது. ராமுவும் கௌரியும் 8 மணிக்கு வந்துவிட்டார்கள். இருவரும் கலகலப்பாக பேசினார்கள். சாந்தா அவர்களை இப்போதுதான் முதலில் பார்க்கிறாள். தன் கணவனுடன் அவனது இளமை பருவத்து சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்ட தோழனுடன் பேசுவது முதலில் சங்கோஜமாக இருந்தாலும் சற்று நேரத்துக்கெல்லாம் சகஜமாகிவிட்டது. ராமு அவளை மிஸ்ஸஸ் சத்யம் என்று அழைத்து சத்தியத்தின் வாலிப பருவத்து அசட்டுத்தனங்களை எல்லாம் சொல்லி சிரிக்க வைத்தான். இருவரும் சொந்தக்காரர் வீட்டிலிருந்து கொண்டு காலனாவுக்கும் அரையனாவுக்கும் எவ்வளவு திண்டாட்டம் திண்டாடுவார்கள் என்பதை கதை கதையாக சொல்லி சிரித்தான். சாந்தாவுக்கு அதையெல்லாம் கேட்க கேட்க சிரிப்பு வந்தாலும் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை குமுற தொடங்கிவிட்டது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டாள். நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்த சாரி ரொம்ப ஜோர். நான் 40 ரூபாய்க்கு புடவை வாங்கினா போதும்னு சொல்லி இருந்தேன். ஓ, அந்த காலி சில்கை பத்தி சொல்றீங்களா? நான் தான் இதை வாங்கேண்டான்னு வற்புறுத்தினேன். அந்த காலத்துல சினிமா பாட்டு புத்தகம் வாங்கினாலும் வாங்குவான், தோசைக்கு காசு இல்லைன்னு சொல்லிடுவான். அத மாதிரி இப்பவும் நல்ல புடவையா வாங்குன்னா வேற ஏதோ செலவு இருக்குன்னா. சரி சரி, நான் பணம் தரேன், நீ வீட்டுல வந்து குடு, இப்போ இந்த புடவைய வாங்குன்னு சொன்னேன். 70 ரூபாய்க்கு அந்த புடவை சீப் தானே. டே ராமு, என்னடா பேத்துற, அது 80 ரூபாடா என்று ஒரு சமிக்கையுடன் சத்தியம் அழுந்து சொல்லவே ராமு சிரித்து கொண்டே, ஆமா மறந்தே போயிருச்சு மிஸ் சத்யம், இன்னொரு புடவை 70 ரூபான்னு சொன்னான், இது 80 ரூபா என்றான். கௌரி சிரித்து கொண்டே, சாந்தா இவருக்கு கலர் குருடு, எதையாவது பார்த்துட்டு எதையாவது சொல்லுவாரு. 80 ரூபா புடவைய பார்த்துட்டு 70 ரூபா புடவைய எடுத்துட்டு வந்திருப்பாரு. கௌரி, என் நண்பனுக்கு முன்னால நீ எனக்கு கொடுக்கற சர்டிபிகேட் ரொம்ப பிரமாதம். சத்தியம், வாடா நாம கிளம்பலாமா என்றான். அப்போது தயங்கியபடியே, ஒரு யோசனை என்றாள் சாந்தா. என்ன யோசனை? நீங்க தோழர்கள் 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க, நாங்க 2 பேரும் கொஞ்சம் சாவகாசமா இங்க வீட்டிலேயே பேசிட்டு இருக்கோம். கௌரி, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? அட, நான் கூட அதைத்தான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் அபூர்வ பிறவிகள் தான் என்று சொல்லிவிட்டு ராமு சத்தியத்துடன் வெளியே கிளம்பினான். நண்பர்கள் இருவரும் வெளியே வந்ததும் ராமு என்று சத்தியம் இழுத்தான். என்னடா மட்டி என்று தனது பழைய அன்பு சொல்லை ராமு பிரயோகித்தான். சினிமாவுக்கு கட்டாயம் போகத்தான் வேணுமா? யார் சொன்னாங்க அப்படி? ஆனா நீ தோசை வாங்கி கொடுத்தியே. ராமு வாய் விட்டு சிரித்தான். என்னடா சிரிக்கிற? ஏண்டா இன்னுமா அந்த அக்ரிமெண்ட்டை விடாம பிடிச்சிட்டு இருக்க? உன் வழக்கம் எதுவுமே உன்னை விட்டு போகலையாடா? எப்படிடா போகும்? நல்ல வேளை உனக்கு நம்முடைய பழைய சமிக்கை ஞாபகம் இருந்ததோ இல்லையோ, புடவை விவகாரத்தில் நான் தப்பிச்சேன். ஏண்டா சத்தியம், நாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஜாமா வாங்கும் போதும் காலனா அரையனான்னு கமிஷன் அடிச்சு சினிமாவுக்கு போகிறதும் தோசை வாங்கி திங்கிறதும் இன்னும் உன் மனசை விட்டு போகாதது மட்டும் இல்லாம இன்னும் உன் பொண்டாட்டிக்கிட்டேயே கமிஷன் எடுக்கிறேடா. 70 ரூபா புடவைய 80 ரூபா புடவைன்னு போய் சொல்லியிருக்கியே. ஏண்டா அது நீ சம்பாதிக்கிற பணம் தானேடா? ராமு வா, நாம சினிமாவுக்கு போக வேண்டாம், பார்க்ல உட்காந்து பேசுவோம். நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். என் மனைவி சாந்தா இருக்காளே, அவ பயங்கரமான சிக்கனம், 1 பைசா அனாவசியமா செலவழிக்க கூடாது. என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே, அதனால வரவு செலவு பொறுப்பு பூராவும் அவ கையில் தான். எல்லாத்துக்கும் கணக்காக தான் பைசா கொடுப்பா, எனக்கோ அவ கொடுக்குற பணத்தில் செலவு செய்ய தெரியறதில்ல. அதுவும் தவிர நமக்கு அந்த காலத்திலேயே கமிஷன் அடித்து செலவு செய்கிற போது இருந்த மகிழ்ச்சி சம்பாதிச்சு செலவு செய்கிறதுல இல்லை. பார்த்தேன், பழைய வழிக்கே திரும்பிட்டேன். இப்போ மனைவி கொடுக்குற காசுலேயே கமிஷன் அடிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி. என் மனைவிக்கு இது ஓரளவு தெரிஞ்சு சில சமயம் கோவிச்சுக்குவா, ஆனால் நான் ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்திடுவேன். ஆமாடா, கமிஷன் அடிக்கிற பணத்தை என்ன செய்வேன்? ஆஃபீஸில் ஒரு சேமிப்பு சொசைட்டி இருக்கு, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வர்றேன். பாக்கி சாக்கியெல்லாம் நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து செலவு பண்ணிடுவேன். என் மனைவிக்கு ஒரு கொள்கை, தானும் ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடாது, பிறர்டருந்து ஒன்றும் வாங்கக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு பிடிக்காத கொள்கை. ஆமாம், நீ எப்படிடா? டேய், என் பொண்டாட்டி ஒரு ஊதாரி,
அதனால சிக்கனம் பிடிக்கிற வேலையே என்ன சேர்ந்ததுதான். உன்னோட நிலைமை எனக்கு இல்லை. நண்பர்கள் மனது விட்டு பேசிய பின் வீட்டுக்கு திரும்பினார்கள். பெண்கள் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆமா, ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க என்று சாந்தா கேட்டாள். உங்களை விட்டுட்டு சினிமாவுக்கு போக சத்தியத்துக்கு மனசில்லை, அதனால ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருந்து பேசிட்டு வந்துட்டோம். கௌரி, நாம வீட்டுக்கு போகலாமா என்றான் ராமு. காலையில போகலாமே என்று சாந்தா சொன்னாள். இல்லை இல்லை, இன்னொரு நாள் நாங்க வர்றோம் என்று இருவரும் பிடிவாதமாக கிளம்பி விட்டார்கள். அவர்கள் போனவுடன் சாந்தா சத்தியத்திடம் வந்தாள். அவள் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை அவன் புரிந்து கொண்டான். சாந்தா, வாழ்க்கையில என்னதான் கணவன் மனைவினாலும் ஒரு ரகசியம் தேவை. அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுக்குது. ஆனா அது கெடுதலா இருக்கக்கூடாது. புரியுது. நீங்க 70 ரூபா புடவைய 100 ரூபான்னு வேணாலும் சொல்லுங்க. அது நீங்க சம்பாதிக்கிற பணம் தானே. அதுலயே கமிஷன் அடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருந்தா அதை நான் ஏன் பெருசுபடுத்திக்கணும்? அதை நான் கண்டுக்கவே போறதில்லை என்றாள். ஆஹா, ஏன் பொண்டாட்டி மாதிரி எல்லாருக்கும் பொண்டாட்டி கிடைச்சிட்டா வாழ்க்கையே சொர்க்கமாத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் சத்தியம். கதை முடிவடைந்தது. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.